இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரீட்டைல் பில்லிங் சாஃப்ட்வேரை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி சிம்பிளாக பில் கிரியேட் பண்ணுறது, பக்காவாக ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறது, எல்லாமே நாம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு யூஸ் நேம், பாஸ்வேர்ட், என்ன பிரான்ச், இது வந்து மல்டி பிரான்ச்சை சப்போர்ட் பண்ணும் சாஃப்ட்வேர். ஸோ அந்த பிரான்ச்சில் என்ன ஃபினான்ஷியல் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா, உங்களுக்கு மாஸ்டர்ஸ், ட்ரான்சாக்ஷன், வவுச்சர்ஸ், ரிப்போர்ட்ஸ், இவ்வளோ மெனுஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 3 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பக்காவாக ஸ்டாக்கும் மெயின்டைன் பண்ண முடியும், ப்ளஸ் பில்லிங்கும் அக்யூரேட்டாக பண்ண முடியும், ஈஸியாகவும் பில் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம பொருளை யாருக்கிட்ட வாங்குகிறோன்றதை க்ரியேட் பண்ணணும். அந்த க்ரியேட் பண்ணவர்கிட்டேருந்து என்னென்ன பொருள் வாங்குகிறோன்றதை க்ரியேட் பண்ணணும். 2 ஸ்டெப் தான். 3வது ஸ்டெப் நீங்கள் டைரெக்டாக பில்லிங் போயிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து சப்ளையர் க்ரியேட் பண்ணுறது சொல்கிறேன். சப்ளையர்னால் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு யார் யாரெல்லாம் சப்ளையர் பண்ணுறாங்க, பொருள் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாமே சப்ளையர் தான். ஸோ நான் வந்து இப்போது ஏபிசி ட்ரேடர்ஸ் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த நேமோட ஷார்ட் நேம் ஏபிசின்னு கூட கொடுத்துக்கோங்க. அங்கே யார் காண்டாக்ட் பண்ணுறது, அவங்களோட மொபைல் நம்பர், டிசிக்னேஷன், இது எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். நான் இப்போதைக்கு ஜஸ்ட் அவங்க ஜிஎஸ்டி பில்லா இல்லை ஐஜிஎஸ்டி பில்லான்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ பில்லிங் அட்ரஸ், டெலிவரி அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லெஜர் ஆட் ஆகிடும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரொம்ப சிம்பிளாக நேமு, அவங்களோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணது, இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே எங்கள் லிஸ்ட்டில் வந்துடும். ஸோ ஈஸியாக இங்கேருந்து கூட நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும் அவங்களோட டீட்டெயில்ஸை. இப்போ ஜிஎஸ்டி நம்பர் கிடச்சிருக்கு, அதை அப்டேட் பண்ணோம்னாலும் நீங்கள் அப்படியே அப்டேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆகும். ஸோ இதோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது, அந்த ஏபிசி ட்ரேடர்ஸ்ட்லேருந்து நம்ம என்னென்ன பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே போனீங்கன்னா ப்ராடக்டோட நேம் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போது நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு நேச்சர் பவர், வாட்ஸ்அப் ஷோ, இந்த மாதிரி நேம் லென்த்தியாக போகும்போது இப்போ வந்து பிரிண்டபிளுக்கு பார்கோட் ஸ்டிக்கரில் உங்களுக்கு ஷார்ட்டாக நேம் வேணும்னா நீங்கள் இப்படி கொடுத்துக்கலாம். என்பி பார்த்து ஷோ இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஸ்டிக்கரில் ஆப்டாகவோ இதாகவும் நீங்கள் இதில் வந்து தமிழ் நேம் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த சோப்புன்னு ஏதாவது பர்டிகுலராக கோடு இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு NP001 இந்த மாதிரி ப்ராடக்ட்லேயே வர்றதுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து அந்த ப்ராடக்ட் எல்லா ஒரு சில கம்பெனி ஐட்டம்ஸில் எல்லாத்துலேயுமே பார்கோடு இருக்கும். ஸோ நீங்கள் திரும்ப அது மேலே பார்கோடு ஸ்டிக்கரை பஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த பார் கோடை இங்கே அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 13 டிஜிட்டில் ஒரு பார் கோடு இருக்கும் அந்த ப்ராடக்ட்டில். அதை ஸ்கேனர் வச்சு ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். வந்துட்டு ஸ்கேன் பண்ண உடனே என்டர் அடிச்சிங்கன்னா குரூப், நம்ம க்ரியேட் பண்ண எல்லா குரூப்ஸும் வரும். ஸோ நான் இது சோப்புன்றதுனால நான் சோப்புன்ற ஒரு குரூப்பில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் யார்ட்டு வாங்குகிறோம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏபிசி ரேடர்ஸ்டேன்னு வாங்குறேன்னா அவங்க பேரை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இதோட ப்ராண்டு நேம் வந்து இருந்ததுன்னா பீசஸ், மீட்டர், கேஜி இந்த மாதிரி இருக்குது. இது வந்து சோப்புனால நான் பீசஸ்ன்ற குரூப்பில் போட்டுக்கிறேன். இந்த ப்ராடக்ட்னு பர்டிகுலர் ஹெச்எஸ்என் போர்டு இருந்ததுன்னா நீங்கள் இங்கேயே க்ரியேட் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கதே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா சோப்புனால நான் இதை வந்து பாத் ஐட்டம்ஸ்ன்ற டிவிஷனுக்குள்ளே போட்டுக்கிறேன். செக்ஷன் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதை சோப்புன்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து ரீஆர்டர் லெவல், இது வந்து ப்ராடக்ட்டுக்கு மினிமம் ஸ்டாக் நம்ம எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி நமக்கு ஒரு ரிமைண்டர் வேணும்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நேச்சர் பவர் சோப்பு எப்போதுமே என்கிட்ட 5 இருக்கணும் அப்படின்னா நான் இப்படி கொடுத்து வச்சுக்கிறேன். எப்போ 5க்கு கீழே ஸ்டாக் வருதோ அப்போது எனக்கு வந்து ரிமைண்டர் வரும், என்னென்ன ப்ராடக்ட்லாம் ரீஆர்டர் லெவலோட கம்மியாகிடுச்சு அப்படின்னு. தென் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் இருந்தது, நம்ம க்ரியேட் பண்ணும்போதே நம்ம பழைய ஆல்ரெடி ஸ்டாக் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், ஸோ நான் இங்கே விட்டுறேன். தென் வந்து ஜிஎஸ்டி, இப்போது வந்து ப்ராடக்ட் நம்ம எவ்வளோக்கு என்ன ஜிஎஸ்டி கொடுத்து வாங்குகிறோம், தென் வந்து எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ். இப்போ 15 ரூபா காஸ்ட் ப்ரைஸ்னா 15 ரூபாய்க்கு 5% ஜிஎஸ்டி போட்டு லேண்டிங் காஸ்ட், நம்மகிட்ட பொருள் வரும்போது 15 ரூபா 75 பைசா. ஸோ நான் அதை விற்கும்போது பார்த்திங்கன்னா 20 ரூபா விற்கிறேன். ஸோ நான் எனக்கு வந்து 21% மார்ஜின் கிடைக்குது எனக்கு. ஸோ 21 ரூபாயில் எம்ஆர்பி ரேட் வந்து மேக்ஸிமம் ரீட்டைல் ரேட் 22 ரூபா அப்படின்னா 22 ரூபா கொடுத்துக்கோங்க. செல்லிங் ரேட் 20 ரூபா, இதை வச்சு நம்ம கஸ்டமர்கிட்ட இப்போ 22 ரூபா பொருளை 20 ரூபாய்க்கு விற்கிறோம்
அப்புறம் 2 ரூபா லாபம்னு சொல்லி கூட நீங்கள் மென்ஷன் பண்ணி காட்டிக்கலாம். இப்போ வந்து ரீட்டெயில் ரேட்டு ஹோல்சேல் ரேட் இருக்குது. இப்போ ரீட்டெயில் வாங்கினா 19 ரூபா, ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா 18 ரூபாய்க்கு கூட நான் விற்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ ரெகுலர் ஐட்டம் பேக்கிங் ஐட்டம்னு இருக்கும். ரெகுலர்னால் வந்து இதெல்லாம் வந்து சிங்கிள் ஐட்டம் தான், நம்ம வந்து அப்படியே ரெகுலராகவே விற்றுருவோம். ஸோ ஒரு சில இந்த ரைஸ் இந்த மாதிரி மூட்டையை வாங்குறது எல்லாமே பேக்கிங் ஐட்டம் கொடுத்து சேவ் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம அதை கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த கேஜிஸாக ஒரு 1/2 kg 1 kg அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலர் ஐட்டம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் சொன்ன 3 ஸ்டெப்பில் 2 ஸ்டெப் முடிஞ்சிச்சு. நீங்கள் டைரெக்டாக பில்லிங்க்கு போயிடலாம். ஸோ பில்லிங் போனால் ட்ரான்சாக்ஷனில் சேல்ஸ் இன்வாய்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்கோடு, அந்த நம்ம ஸ்கேன் பண்ண பார்கோடை கொடுத்துக்கலாம், அப்படி க்ரியேட் பண்ண பார்கோட் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இங்கே வந்து டேரெக்டாக இங்கே டைப் பண்ணிக்கலாம், நேச்சர் பவர் பாத் ஷோ. ஸோ நான் இந்த பார்கோடையும் அப்படியே நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாலும் வரும். ஸோ 2 குவான்டிட்டி ஆட் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ரோவை ரிமூவ் பண்ணிவிட்டு அகைன் ஸ்கேன் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ பார்கோடை ஸ்கேன் பண்ணிங்கனாலும் வந்துடும். பார்கோடு வந்து நீங்கள் பார்கோட் பிரிண்டர் வாங்கி அதை கான்ஃபிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி அத்தனை குவான்டிட்டி ஆட் பண்ண இங்கே டேரெக்டாக ஆட் ஆயிடும். ஸோ F2 சேவ் பண்ணோன்னா F2, எடிட்னா F5, டெலிட்னா F3. ஸோ F2 நான் கொடுக்குறேன். கொடுத்தோடனையும் இங்கே வந்து என்னென்னா கஸ்டமருக்கு வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அதாவது இப்போல்லாம் ஏதாவது கிஃப்ட் பண்ணுறது இல்லை டிஸ்கவுண்ட் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே ALT+C கொடுத்து நியூ கஸ்டமரை க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆல்ரெடி இருக்க கஸ்டமரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இருக்க கஸ்டமரை செலக்ட் பண்ணிக்கிறேன். நியூ கஸ்டமர் கொடுத்தீங்கன்னா இங்கேயே ஆட் பண்ணிக்கலாம். நேம், மொபைல் நம்பர், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், மெம்பர்ஷிப் கார்டு, அட்ரஸு, பின்கோடு, இமெயில் ஐடி, இது எல்லாமே நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் உங்கள் ஆல்ரெடி இருக்க நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து அவர் வந்து கார்டு கொடுக்குறாரு. கார்டு 42க்கு நான் இது பண்ணுறேன். இது வந்து மல்டி பேமெண்ட் இதாகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 42ன்றதுனால உங்களுக்கு இப்போ வந்து 20 ரூபா வந்து உங்களுக்கு கேஷாக கொடுத்தாரு, இன்னும் 22 ரூபா கார்டில் கொடுக்குறாருன்னா கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். ஸோ டேலி ஆகிடுச்சு, சேஞ்ச் கிடையாது. ஸோ 20 ரூபா கேஷ் ஆகிடுச்சு, கார்டு 22 ரூபா. ஸோ இப்படி மல்டி பேமெண்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ கார்டு இல்லாமல் கூகுள் பே பண்ணுறாரு அப்படின்னா கூட கூகுள் பேயில் 22 போட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரிண்ட் காப்பி இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு 3 இன்ச்சஸ் நாங்கள் இதில் கான்ஃபிக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு A4 வந்தாலும் A4ல நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இது வந்து எங்களோட கஸ்டமர்ஸ், ஒன் ஆஃப் த ஒரு வேல்யூபிள் கஸ்டமர் பாதிப்போன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பண்ணது. ஸோ அதெல்லாம் நாங்கள் நம்ம காமிச்சிருக்கேன். ஸோ இதோட ப்ராடக்ட் முடிஞ்சுது. இப்போ நம்ம வந்து அந்த 3 ஸ்டெப்புமே முடிஞ்சிச்சு. ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணோம், சப்ளையர் க்ரியேட் பண்ணோம், ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணோம், டைரெக்டாக சேல்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நமக்கு ஸ்டாக் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகாது. ஏன்னா நம்ம எல்லாமே அலோ நெகட்டிவ் ஸ்டாக் கொடுத்துருக்கோம். நம்ம பர்ச்சேஸ் பண்ணாமலே பில் பண்ணிகிட்டே இருக்கோம். இதுவும் ஆப்ஷன் இருக்குது. இதே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணால் தான் பில் பண்ண முடியுன்ற மாதிரியும் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பர்ச்சேஸ் வந்து எவ்வளோ ஸ்டாக்கு நம்மகிட்ட இருக்கோ அவ்வளோ நம்ம வாங்கியிருக்கோமோ அதை நம்ம என்ட்ரி பண்ணணும். ஸோ சப்ளையரோட பில் நம்பர், சப்ளையரோட இன்வாய்ஸ் டேட், அடுத்து வந்து யார்கிட்ட வாங்கணும், ஏபிசி ட்ரேடர்ஸ் அவர்கிட்ட என்ன சோப்பு வாங்கியிருக்கோம், நேச்சர் பவர் சோப்பு. ஸோ இதில் வந்து ஒரு 20 குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ரைஸ் காஸ்டிங் எல்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். இது சேல்ஸ் டிஸ்கவுண்ட்டு. நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போதே எவ்வளோ வந்து நம்ம செல்லிங்கில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கேயே செட் பண்ணிக்கலாம், இல்லை டிஸ்கவுண்ட் கொடுக்கலன்னா 0 செட் பண்ணிக்கலாம். ஸோ F10 கொடுத்தீங்கன்னா இப்போ இது கேஷ் பர்ச்சேஸாக கிரெடிட் பர்ச்சேஸாக, கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்னா நம்ம வந்து பார்ட்டிக்கு நம்ம காசு கொடுத்தே வாங்கிட்டோம். ஸோ இனிமேல் கொடுக்க தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கேஷில் கொடுத்துடலாம். இல்லை நான் கடன் வச்சு தான் வாங்கியிருக்கேன், இன்னும் 20 நாள் 30 நாள் கழித்து நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா கிரெடிட்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை நாளில் இது நம்ம திருப்பி கொடுக்கணும்னு கேட்கும். ஸோ 30 டேஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கணும். அப்போ நெக்ஸ்ட் மந்த் 12ஆம் தேதிக்குள்ளே நான் பேமெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஸோ இது என்னென்னா நம்ம போகிற இன்வாய்ஸ் வேல்யூ அவங்க கொடுத்த இன்வாய்ஸ் வேல்யூ சேமாக இருந்தால் தான் அவங்களுக்கு இன்வாய்ஸ் சேவ் ஆகும். ஸோ நம்ம வந்து சேவ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணோம், ப்ராடக்ட் கிரியேட் பண்ணோம், சப்ளையர் கிரியேட் பண்ணோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், பில்லிங் பண்ணிட்டோம். அடுத்து போய் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சம்மரி, இந்த நேச்சர் பவரில் வந்து எவ்வளோ வாங்கினோம், இப்போ எவ்வளோ இருக்குது, 18 குவான்டிட்டி நம்மளுக்கு அவைலபிள் ஸ்டாக் இருக்குது. ஸோ அதுலேருந்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியும்.
ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி நீங்கள் பர்ச்சேஸு, சேல்ஸு, ஸ்டாக்கு இது எல்லாமே பக்கம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போது பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், பர்ச்சேஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போய் பர்ச்சேஸ் ரிட்டர்னில் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் ரிட்டர்னில் போய்ட்டு அந்த பார்ட்டி ஏபிசி அவங்க பேரை செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம வாங்கின பில்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து எந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோமோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் போட்டுட்டு வேல்யூ வேணும்னா இதெல்லாம் கொடுத்துட்டு எப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் பண்ணும்போது கேஷாக க்ரெடிட்லான்னு கேட்கணும். கேஷ் பர்ச்சேஸாக க்ரெடிட் பர்ச்சேஸானு க்ரெடிட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா க்ரெடிட் கொடுத்து சேவ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு க்ரெடிட் நோட்டு இஷ்யூ ஆகிடும். ஸோ அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய காசுலேருந்து உங்களுக்கு அந்த காசும் டெபிட் ஆகிடும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ பேபிளில் போய் பார்த்தேன் அப்படின்னா ஏபிசி கம்பெனி ஏபிசி ட்ரேடர்ஸுக்கு எவ்வளோ வந்து நம்ம வாங்கியிருக்கோம், எவ்வளோ பேலன்ஸு, இது எல்லாமே இங்கே வந்துடும். ஓகேவா? தென் வந்து அக்கௌண்ட்ஸ் வவுச்சர்ஸ். வவுச்சர்ஸ்னால் வந்து என்னென்னா, சாரி இதுலேயே வந்து என்ன வந்தீங்கன்னா சேல்ஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் மாதிரியே டேமேஜ் என்ட்ரி இருக்குது. நம்ம டேமேஜ் ரிட்டனே பண்ண முடியல, இந்த பொருள் சுத்தமாக வேஸ்ட் ஆகிடுச்சு, டேமேஜ் ரிட்டனுக்கு எடுத்துக்க மாட்டாங்கன்னா ஸ்டாக்லேயும் அதை நம்ம வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அதனை இதில் டேமேஜில் வந்து என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதெல்லாம் ஸ்க்ராப் ஸ்டாக் மாதிரி ஆகிடும், உங்களுக்கு ஸ்டாக்லேருந்தும் லெஸ் ஆகிடும். ஸோ ஏபிசி ட்ரேடர்ஸ் போட்டுட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இத்தனை குவான்டிட்டி வந்து உங்களுக்கு க்ரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து உங்களுக்கு க்ரெடிட் நோட் மாதிரி ஆகாது, ஏன்னா இது நம்ம ரிட்டர்னே பண்ண முடியாது. ஸோ டேமேஜ்னால உங்களுக்கு வந்துட்டு சேவ் ஆகிடும். ஸோ வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன், டேமேஜ் இது எல்லாமே சொல்லிட்டேன். சேல்ஸு சேல்ஸ் பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணுற பொருளை வந்து ரிட்டர்ன் கொண்டு வராங்க அப்படின்னா நீங்கள் சேல்ஸ் ரிட்டர்னில் போய் பில் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேயும் பார் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ப்ராடக்ட்னு எடுத்துகிட்டு வந்துடும். கஸ்டம் சூஸ் பண்ணணும் நீங்கள் தானா, எந்த கஸ்டமர் சூஸ் பண்ணிங்களோ அவங்களுக்கு எகென்ஸ்டாக எந்த பில்லை பண்ணியிருக்கோமோ அந்த பில்லை சூஸ் பண்ணி அந்த பில்லுக்கு எகென்ஸ்டாக நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஸோ 21 கேஷ்லாம் வாங்கியிருந்தாங்கன்னா திரும்ப கேஷ் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா கேஷில் பில் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே பக்கவாக உங்களுக்கு டேட்டா ட்ராக் ஆகும். ஸோ நேச்சர் பவரில் போய் பார்த்தீங்கன்னா இன்னோட என்ன, அவுட்டோட என்ன, இது எல்லா டீட்டெயில் ரிட்டர்ன் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அடுத்து வந்து ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர். ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு இப்போ நமக்கு 2-3 பிரான்ச் இருக்குது அப்படின்னா மெயின் பிரான்ச்லேருந்து அடுத்த பிரான்ச்சுக்கு இல்லை அந்த பிரான்ச்லேருந்து மெயின் பிரான்ச்சுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் லாகின் பண்ணியிருக்கிறது மெயின் பிரான்ச்சு காதிபோகன். ஸோ டெஸ்ட்டுன்னு ஒன்றுன்னு சொல்லிட்டு இன்னொரு பிரான்ச் இருக்குது. ஸோ நான் அந்த பிரான்ச்சுக்கு இந்த ப்ராடக்ட்டை எவ்வளோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ப்ரைஸ்லேயும் பில் பண்ணிக்கலாம், செல்லிங் ரேட்லேயும் பில் பண்ணிக்கலாம், எம்ஆர்பிலையும் பில் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் எந்த ரேட்டில் வேணாலும் நீங்கள் பில் பண்ணிக்கலாம். பில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு A4 ஒரு பிரிண்ட் அவுட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இது போல் ட்ரான்ஸ்ஃபர் இன்வாய்ஸ் டேமேஜ் என்று எல்லாத்துக்குமே பிரிண்ட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேல்யூ, இவ்வளோ மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் டீட்டெயில்ஸ், இந்த பிரான்ச்லேருந்து இந்த பிரான்ச்சுக்கு போகுது, எவ்வளோ குவான்டிட்டி, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு பக்கம் வந்துடும். இது வந்து ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ தென் வந்து இப்போ எஸ்டிமேட் கொடேஷன், கஸ்டமர் வந்து கேட்குறாங்க எவ்வளோ எஸ்டிமேட் ஆகும்னு சொன்னால் நீங்கள் அதை இதுலேயும் பில் பண்ணி கொடுத்துக்கலாம். இவ்வளோ ரூபாய்க்கு ஆகும், இவ்வளோ எஸ்டிமேட் வரும் அப்படி சொல்லிட்டு எஸ்டிமேட் காப்பியும் நீங்கள் கொடுக்கலாம். வந்து ஸ்டாக் அட்ஜஸ்ட், ஸ்டாக் அட்ஜஸ்ட்னால் வந்து மேனுவலாக இப்போ ஒரு ஃபிசிக்கல் ஸ்டாக்குக்கும் சிஸ்டமில் காட்டுற ஸ்டாக்குக்கும் வேரியபிளாக இருக்குது. இதில் 5 குவான்டிட்டி இருக்குது ஆனால் ஃபிசிக்கலாக 4 தான் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே அந்த ப்ராடக்டை ஸ்கேன் பண்ணி குவான்டிட்டியும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிஸ்டமில் 5 இருக்குது, ஃபிசிக்கலாக 4 தான் ஸ்டாக் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து -1 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாக் வந்து லெஸ் ஆகிட்டு அப்போ சிஸ்டம்லேயும் 4 ஃபிசிக்கலாகவும் 4. இது வந்து ஸ்டாக் அட்ஜஸ்ட். ஸோ இதெல்லாம் தாண்டி வந்துட்டிங்கன்னா நீ உங்களோட வரவு செலவு எக்ஸ்பென்சஸ் இன்கம் இது எல்லாமே நீங்கள் இதில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் வச்சர், ரிசிப்ட் வச்சர் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை அச்சீவ் பண்ண போகிறோம். இப்போ நான் பேமெண்ட் வச்சர் நான் யாருக்காவது எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறேன்,
ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேஷ் அக்கௌண்ட்லேருந்து ஒரு டீ எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அதுக்கு நான் 100 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் 100 ரூபா கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு எப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்டை வச்சு சேவ் ஆகிடும். ஸோ வந்து கேஷ் அக்கௌண்ட்டில் என்னென்ன ட்ரான்சாக்ஷன் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸில் போய்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஜர் ரிப்போர்ட், இதில் போனீங்கன்னா உங்களுக்கு டீ எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அந்த என்னென்ன லெஜர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஸோ அது உள்ளே போனீங்கன்னா என்னென்ன ட்ரான்சாக்ஷன் அந்த அக்கௌண்ட்டுக்கு இன்ஸ்டன்ட் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதே போல் நமக்கு கேஷ் வருது, இப்போ வந்து தனான்றவர் நம்மகிட்ட வாங்கிட்டு போயிருந்தார், ஸோ அவர் கேஷ் கொடுக்குறாருன்னா கேஷ் கொடுத்தாருனா கேஷு, இல்லை செக்கு கொடுத்தாருன்னா பேங்க் அக்கௌண்ட்டு. ஸோ கேஷ் கொடுக்குறாரு அப்படின்னா கொடுத்துட்டு தனசேகர் அவர்கிட்டருந்து நம்ம இப்போ வந்து ஒரு 1500 ரூபா வாங்குகிறோம், இல்லை ஒரு 15000 வாங்குகிறோம்னா நீங்கள் போட்டுவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா அவர்கிட்டருந்து அவரோட கேஷு இங்கே 15000 கிரெடிட் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரிசிப்ட் வச்சுருக்க ஒரு ரிசிப்டை நீங்கள் கொடுத்துக்கலாம், ஏஃபைல வரும். ஸோ அவரோட பேலன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா அக்கௌண்ட்ஸில் போய் லெஜரில் போனீங்கன்னா இப்போ தனசேகர் அவர்கிட்டருந்து நம்ம 15000 வாங்கியிருக்கோம், அட்வான்ஸாக வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி கூட மாதிரி பர்ச்சேஸ் சப்ளையர் வைஸு குரூப் வைஸு பர்ச்சேஸ் சம்மரி போனீங்கன்னா உங்களுக்கு மந்த் அண்ட் மந்த்து என்னென்னா இப்போ நம்ம வந்து வவுச்சர் பர்ச்சேஸ் என்னென்ன பண்ணியிருக்கோம், ரீபேக்கிங் வைஸ் எவ்வளோ போட்டிருக்கோம், உங்களுக்கு வவுச்சர் வைஸ் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்துடும். ஸோ பர்ச்சேஸ் உள்ள போனீங்கன்னா இந்த மந்த் மட்டும் நம்ம போட்டிருக்கோம், அதில் என்னென்ன இன்வைஸ்லாம் போட்டிருக்கோம் எல்லா டீட்டெயிலும் வந்துடும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வைஸ் உங்களுக்கு வந்து பக்காவாக ஒரு இன்வாய்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த இதில் வந்து எத்தனை எத்தனை பர்சன்டேஜ் எவ்வளோ எவ்வளோ ஜிஎஸ்டி நம்ம கட்டணும் அப்படி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும், சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ, ஐஜிஎஸ்டி எவ்வளோ எல்லா டீட்டெயிலும் வந்துடும். அதே போல் சேல்ஸ் ரிப்போர்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ் சம்மரி போனீங்கன்னா ஸ்டாக் சம்மரி சேல்ஸ் யூசர் கவுண்டர் வைஸ் போனீங்கன்னா இப்போது இந்தெந்த யூசர் என்னென்ன கவுண்டரில் எவ்வளோ எவ்வளோ பில்லாக இருக்குது, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஸோ மொத்தமாக இவ்வளோ பில்ஸு இந்த யூசர் எவ்வளோ சேல் பண்ணிக்காங்க, இந்த யூசர் எவ்வளோ சேல் பண்ணிக்காங்க, இந்த கவுண்டரில் எவ்வளோ பில் ஆகிருக்கு, ஸோ கேஷில் எவ்வளோ ஆயிருக்கு, கிரெடிட்டில் எவ்வளோ ஆயிருக்கு, கூகுள் பேயில் எவ்வளோ ஆயிருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஸோ தென் வந்து சேல்ஸு ரிஜிஸ்டர் இது வந்து டெய்லி சேல்ஸு அவங்களுடைய வவுச்சர் வைஸ் காமிச்சிடும், இதில் நீங்கள் எவ்வளோ நாள் கொடுத்து கூட நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ பில்ஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ராஃபிட் இப்போ டே வைஸ் ப்ராஃபிட் போனீங்க அப்படின்னா இன்றைக்கி எத்தனை ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கு அது மூலமாக எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, ஸோ இங்கே வந்து டீட்டெயில்டாக வந்துடும். ஸோ இந்த இன்வாய்ஸுக்குள்ளே என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது அதுக்குள்ளே அது மூலமாக எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குனாலும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு PDF ஃபார்வேர்டு எப்படி வேணாலும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். டேட் வைஸ் ப்ராஃபிட்ஸு, டே வைஸ் ப்ராஃபிட்டு, மந்த்லி ப்ராஃபிட்டு, செக்ஷன் வைஸு, டிவிஷன் வைஸு. ஸோ மந்த்லி போனீங்கன்னா இந்த மந்தில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அதில் வந்து என்னென்ன இன்வாய்ஸஸ் நம்ம பண்ணியிருக்கோம், ஸோ அந்த இன்வாய்ஸஸ்க்குள்ளே என்னென்ன ப்ராடக்ட் போட்டிருக்கோம் இந்த அளவுக்கு நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணது அதுக்கான ரிஜிஸ்டர் அனாலிசிஸ், இப்போ வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு ப்ராடக்ட் மட்டும் ஒரு கிரிட்டிக்ஸ் எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா அது என்னென்னலாம் ஆயிருக்கு, இன்வோட் ஆயிருக்கு 20 குவான்டிட்டி, அடுத்து வந்து ஸ்டாக் அட்ஜஸ் -1 பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம், சேல்ஸ் ரிட்டர்ன் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், சிங்கிள் ஹேண்டில். ஸோ ரிமைண்டர்ஸ் வந்து நம்ம எவ்வளோலாம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது, நமக்கு வர வேண்டியது இருக்குது, செக் ஏதாவது ரிசீவ் பண்ணியிருந்தோன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம் உங்களுக்கு அனாலிசிஸில். இந்த வந்து பார்கோடு பிரிண்ட் ரிப்போர்ட்னா இன்றைக்கி எத்தனை எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஒட்டியிருக்கோம் எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். எம்ப்ளாயிஸு பே ஸ்லிப், இப்போது ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் நீங்கள் வந்து அட்டண்டன்ஸு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அட்டண்டன்ஸை வச்சு அவங்க எவ்வளோ டைம் வேலை செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நாளோட பேசிக் சேலரி எவ்வளோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரெசன்ட் ஆப்ஷனோடு உங்களுக்கு காமிச்சிடும். இப்போது இவங்களுக்கு இந்த டேட்டில் மட்டும்தான் நாம் அட்டண்டன்ஸ் போட்டிருக்கேன், ஸோ வந்து அன்றைக்கி ஒரு ஃபர் டேக்கு அவரை ஒர்க் பண்ண ஹவர்ஸ் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு 500 ரூபா நீங்கள் சேலரின்னு சொல்லிட்டு வந்துடும். இதுக்குள்ளே நீங்கள் எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் மெயின்டைன் பண்ணிக்கலாம், அவங்களோட அட்டண்டன்ஸை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் டீட்டெயில்ஸ், கஸ்டமர் லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் நம்ம வந்து இது ரன் பண்ணி இப்போ ரன் பண்ணிடலாம்னா ஒவ்வொரு கஸ்டமரும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச், நீங்கள் இது வந்து மல்டி பிரான்ச்சு சப்போர்ட் பண்ணுவோம், எத்தனை பிரான்ச் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்,
அதே போல் கம்பெனிஸ் கம்பெனின்றது காமனாக ஒரு சிங்கிள் கம்பெனியாக இருக்கும், அதுக்குள்ளே எத்தனை பிரான்ச் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பேனல்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து அப்ளிகேஷன் யூசர்ஸ் வந்து நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இந்தந்த யூசர் வந்து இது தான் பண்ணணும், இன்செர்ட் மட்டும்தான் பண்ணணும், எடிட் மட்டும்தான் பண்ணணும்னு நீங்களே செட் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் வந்து டெண்டர் மாஸ்டர், நீங்கள் வந்து பேமெண்ட்டை வந்து நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம், டைனமிக் பேமெண்ட்ஸை ரிசீவ் பண்ணோம் சாஃப்ட்வேர். இப்போ வந்து கூகுள் பே, அமேசான் பே இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறோம். நான் புதுசாக ஏதாவது ஒரு இப்போது வந்து இதிலே இல்லாதது வந்து பேடிஎம் இல்லை, பேடிஎம் இருக்குது. ஸோ இல்லாத பேமெண்ட் வந்தாலும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸில் லிங்க் ஆகிடும். உங்களோட ஐடியை ஸ்கேன் பண்ண உடனே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டும். கரெக்டுன்னா எஸ் கொடுத்துட்றாங்கன்னா மார்னிங் வரும்போது அட்டண்டன்ஸ் இன் ஆகும், ஈவினிங் போகும்போது அட்டண்டன்ஸ் வந்து அவுட் ஆகிடும். ஸோ பல்க் அட்டண்டன்ஸ் வேணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து அட்மின் கண்ட்ரோலில் மட்டும்தான் அவைலபிள் இருக்கும். ஸோ எந்தெந்த எம்ப்ளாயி ப்ரெசண்ட், எந்தெந்த எம்ப்ளாயி ஆப்சண்ட்டுன்னு சொல்லிட்டு எங்கேயே செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூணு பேர் தான் வராங்க, இந்த மூணு பேர் வந்து இந்த மணிலேருந்து இத்தனை மணி வராங்க, இத்தனை மணி வரைக்கும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆகிடும் உங்களுக்கு. அளவு ப்ராடக்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டெண்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ கேஷ் கவுண்டர் தனியாக இருக்குது, பில்லிங் கவுண்டர் தனியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து பண்ணிக்கலாம். பில் பண்ணும்போது குயிக் சேல்ஸ் இதை யூஸ் பண்ணி பில் பண்ணிடலாம். பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெண்டரே கேட்காது, டேரெக்டாக பில் மட்டும் ஆகிடும். பில் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பில் காப்பி வந்துடும், அதை கொண்டு வந்து இந்த கேஷ் டெண்டரில் கொடுத்தீங்க, கவுண்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். கேஷாக கார்டாக இந்த ஆப்ஷனும் இருக்குது. இப்போ வந்து இதோட 17 ரூபா வந்து கூகுள் பே பண்ணிக்கோங்க, பேடிஎம் பண்ணிக்கோங்கன்னா பேடிஎம் கொடுத்து நீங்கள் டெண்டர் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கேஷ் கவுண்டர், பில் கவுண்டர் தனியாக கூட நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணலாம். நல்ல ஒரு இதில் உள்ள எல்லாமே கவர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.